நேரம் கருதி வாய்ப்பை குறைத்து நீங்களே பேசிக் கொள்ளுங்கள் என்ற இடத்திலே மைக்கை வழங்கியிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் வைரமுத்து அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் விசிஆர் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆறுமுகம் அவர்கள், அதே போல உடன்பாடு உண்டா? கம்யூனிஸ்டுடைய முத்தரசனுக்கு உடன்பாடு உண்டா? விடுதலை சிறுத்தைகளுக்கு உடன்பாடு உண்டா? நடை பயணம் மேற்கொண்டிருக்கின்ற காங்கிரசுக்கு உடன்பாடு உண்டா? சரி, கம்யூனிஸ்ட் கேட்க வேணாம், காங்கிரஸ் கேட்க வேணாம், முத்தரசன் கேட்க வேணாம், பாலகிருஷ்ணன் கேட்க வேணாம். ஏன்னா அவங்க வீட்டுல எல்லாம் கரண்ட் இல்ல, கரண்ட் இல்ல, என்ன திரி போட்டுதான் விளக்கு எழுந்திட்டு இருக்காங்க. அப்படிதானே? அவங்க எல்லாம் கேட்க வேணாம். ஒண்ணு இல்ல, உங்க ஊர்ல திமுக கிளைச்சலாத்தையும் பஞ்சாயத்து தலைவரையும் கூப்பிட்டு நைசா கூப்பிட்டு கேளுங்க. ஆனா ஆட்சியில ஒன்னு ஒன்றரை வருஷமா நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. திமுக பஞ்சாயத்து தலைவரை நைசா கடப்பக்கம் டீ பக்கமா டீ கடை பக்கம் ஒதுக்கி கொண்டு வந்து நல்லா இருக்கான்னு கேளுங்க. சத்தியமா திருப்பூர் முத்துமாரியம்மன் போல இந்த ஆட்சியில நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டா நீங்க சொல்றதை நான் கேட்டுக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு திருப்தியாக இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் திருப்தியாக இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திருப்தியாக இல்லை. வேற யாருக்காக ஆட்சி நடத்துகிறீர்கள்? யாருக்காக ஆட்சி நடத்துகிறீர்கள்? பேரறிஞர் அண்ணா சொன்னார், கோ டு த பீப்புள், லிவ் அமாங் தம், லேர்ன் தம், சர்வ் தம் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். நேற்றுதான் அண்ணா பிறந்தநாள். பேரறிஞர் அண்ணாவுடைய வழிவந்தோம் என்று அதிமுக யாரையும் பழிவாங்கவில்லை, இந்த மாவட்டத்தில் யாரையும் தொந்தரவு செய்யவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஈவன் ஒப்பந்தக்காரர் கான்ட்ராக்டர் தொழில் பண்ற அத்தனை பேரும் இந்த மாவட்டத்தில் நிம்மதியாக தொழில் செய்ய ஆட்சி அதிமுகவுடைய ஆட்சி. இன்றைக்கு மிகப்பெரிய அராஜகம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. ஒரு மாதம் எட்டு மாதம் ஒரு வருடம் எட்டு மாதம் ஆகிறது. இந்த மாவட்டத்தில் எந்த வளர்ச்சி பணிகளும் நடைபெறவில்லை, மாவட்டத்தில் எந்த முன்னேற்றமும் நடைபெறவில்லை, இந்த மாவட்டத்தில் எந்த நலத்திட்டங்களும் நடைபெறவில்லை. தாலிக்கு தங்கத்தை நிறுத்தி விட்டார்கள், ஸ்கூட்டி திட்டத்தை நிறுத்தி விட்டார்கள், லேப்டாப் திட்டத்தை நிறுத்தி விட்டார்கள். அரசு மருத்துவமனையில மருந்துகள் பற்றாக்குறை இருந்துகின்றது, அரசு மருத்துவமனையில மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை. இதையெல்லாம் கவனிப்பதற்கு துப்புள்ளாத திமுக ஆட்சி. இன்றைக்கு அதிமுகவுடைய ஒன்றிய செயலாளர் குழந்தை செல்வம் இன்றைக்கு கண்டி சென்பையில் மதுரையில கையெழுத்து போட்டிருக்கிறார், ஊராட்சி ஒன்றியத்தில் போய் நியாயம் கேட்டதற்காக. அன்பு தமிழ் நம்முடைய ஒன்றிய செயலாளருடைய மகன் விமல் இன்றைக்கு தொடர்ந்து ஒப்பந்தத்தை போட்ட காரணத்தினாலே பழிவாங்கப்பட்டு பிளாக்லிஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறார். மீண்டும் வரும் இடத்திலே வந்து சொன்னார், திமுக ஆட்சியில் ஐந்தாண்டு நான் வேலை பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை, அதிமுக ஆட்சியின் மூன்று ஆண்டிலே வரும், அன்றைக்கு பார்த்துக் கொள்ளுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எதை பத்தி கவலைப்படாதீங்க, தெம்பா இருங்க, தைரியமா இருங்க.